फ्रेंड्स वेलकम टू सेम्बावीन वीडु இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி பூரி நான் இதுக்கெல்லாம் வந்து வச்சுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி பண்ணலாம். நீ என்னம்மா ஏதோ ஒரு பன்னீர் கிரேவி தானே எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்க, அதில் என்ன வித்தியாசமாக நீ வந்து செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு கிரேவி பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அதை வந்து திருப்பி காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காவோ இல்லை வந்து ஏதாவது வந்து அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த காய்கறியெல்லாம் வந்து சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்னைக்கு பன்னீரையும் குடமிளகாயும் தான் வந்து நெருப்பில் போட்டு வாட்டி வந்து கிரேவி செய்ய போகிறோம். அந்த பன்னீரையும் குடமிளகாயும் வந்து அப்படியே நெருப்பில் போட்டு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அதெல்லாம் பன்னீரை வந்து ஒரு சின்ன மசாலா மாதிரி பண்ணி அதில் ஊற வச்சு அப்புறமா போட்டு வாட்டலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சு, அதனால் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்களே அது சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் சால்ட்டை சேர்த்துக்கோங்க. பிளாக் சால்ட் சேர்த்தா கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஏன் வந்து இதை வந்து வடிகட்டியில் வச்சு வந்து ஊற்றிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து தயிரில் வந்து கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால வந்து இந்த மாதிரி வடிகட்டி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தயிர் வந்து அந்த வடிகட்டியில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு நல்லா கெட்டியான தயிர் வந்து நமக்கு கிடைச்சிருங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து இந்த பன்னீரில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இது ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து கிரேவிக்கு என்ன தேவையோ அதை வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய்யோ இல்லை வந்து கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் வந்து இப்போ நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை வந்துட்டு நம்ம வந்து இந்த வெண்ணெயோடு சேர்த்துடலாம். நான் ஏன் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்குறேன் அப்படின்னா, நம்ம வெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறக்காக நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து கலர் மாறிக்குச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை எடுத்து வந்து இதில் வந்து பேஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து முழுசு முழுசாக இருந்தது வந்து பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே இந்த மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சி வந்து எண்ணெயில் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா அதுவும் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிருச்சு, எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போது 4 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி இது வந்து நான் வந்து இடித்து வச்சுருந்தேன். இது வந்து உங்களுக்கு வந்து இடிக்க வேண்டாம், வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இடித்தா டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு வந்து அந்த 3 சேர்ந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அந்த பன்னீர்லேயும் போட்டு ஏற்கனவே வந்து ஊற வச்சுருக்கோம், அந்த உப்பு வந்து கொஞ்சம் இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து கிரேவியில் போட்டிருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மிளகாத்தூள் மல்லித்தூள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிருச்சுங்க, நல்லா எண்ணெயும் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. இந்த வெங்காயம் வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக மூடி வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் நேரம், ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை மூடி வச்சதுக்கப்புறமா இந்த கேப்பில் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, அது கூடவே 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு க்ரீம் மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் முந்திரி பருப்பு, அதை வந்து இதோட சேர்த்துருவோம். உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறுமனே முந்திரி பருப்பை மட்டும் வந்து அரைச்சி எடுத்து வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து க்ரீம் மாதிரி வந்து கிடைக்கும், நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும். இது வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் இந்த தேங்காய் இதெல்லாம். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா நம்மளோட இந்த பன்னீரை
வந்து வந்து சுடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துருவோங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து தக்காளி வெங்காயம் குடமிளகாயை கொஞ்சம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நீல குச்சி மாதிரி வச்சு இதை வந்து ஒன்று ஒன்றா அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஆனால் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நீளமான வந்து இந்த டூத்பிக் மாதிரி நீளமாக இருக்கும் இல்லையா, அது வந்து இல்லை. அதனால் அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி சிக்கினிக்கி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சிக்கினிக்கி எடுத்து இதை இதில் வந்து இதெல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறாங்க. அது எப்படி இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பன்னீர், திருப்பியும் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி குடமிளகாய் பன்னீர், இந்த மாதிரி வரிசையாக ஒரு லேயர் லேயராக லேயர் லேயராக நம்ம வந்து அடுக்கி எடுத்துடலாம். இப்போ நான் ரெண்டு சிக்கினிக்கி வச்சு நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பன்னீர் குடமிளகாய் வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து லேயர் லேயராக வந்து அடுக்கிட்டேங்க. இப்படி தான் வந்து அடுக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு ஃபுல்கா ட்ரேவை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு இது வந்து நம்ம ஹீட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த லேயர் லேயராக அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபுல்கா ட்ரேக்கு மேலே வச்சுக்கோங்கங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த பன்னீர் அந்த குடமிளகாய் அந்த நெருப்பில் வந்து நல்லா அப்படியே வாட்டி எடுக்கணும். நம்ம நீங்கள் அப்படியே அடுப்பில் மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் வந்து தீஞ்சு போயிடுங்க. அதனால் நம்ம அந்த ஃபுல்கா ட்ரைவை கையில் பிடிச்சி இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து அதை அப்படி வாட்டணும். அதுக்கப்புறமா அந்த சிக்கினிக்கு வந்து இப்படி திருப்பி திருப்பி விடணும். உங்கள்கிட்ட ஸ்டிக் இருந்துச்சுன்னா இப்படி திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ரோல் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வந்து வாட்டி எடுத்துடலாங்க. 7 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு கூட நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து வாட்டி எடுத்துடலாம். நான் எதுக்காக இந்த மாதிரி வாட்டி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறதுங்க. நமக்கு வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃபுல்கா ட்ரே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு அது இந்த நம்மளோட அந்த பன்னீர் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கிட்டு கடைசி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சிக்கினிக்கியை அப்படியே வந்து அந்த குச்சை வந்து நம்ம வந்து இதில் காட்டணும் அப்படின்னா நெருப்பில் காட்டணும், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடச்சிடும். இப்போ எல்லா பன்னீரும் நல்லா வந்து நெருப்பில் வாட்டி ஆச்சுங்க. அது ஒரு ஓரமாக வச்சுருங்க ஆரட்டும். கிரேவியும் பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை வாசலை போயிடுச்சு. இந்த பன்னீரெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த கிரேவியில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வந்து அந்த ஹீட்லேயே வந்து இதில் வந்து வச்சுருப்போம். நம்ம அந்த பன்னீரை வந்து ஒரு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குதுங்க. இந்த பன்னீரெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த மசாலாவையும் இந்த நம்ம குழம்போடையும் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா இவ்வளோ கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இந்த வந்து மசாலாலாம் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருங்க. நமக்கு சூப்பரான இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிரேவி வந்து நம்மகிட்ட ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு சூப்பரான வீடியோட பார்க்குறேன். பாய்.